ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தயாளர் பசங்க சேனல். நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 203 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்தே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நேம் கேம் நேம் பார்த்திங்கன்னா அவரோட கேம் நேம் வந்து நோப்ஸ்டரு. அதே மாதிரி அவர் ரியல் நேம் பார்த்திங்கன்னா கீர்த்திவாசன். அவர் பிலிப்பைன்ஸில் படிச்சிட்ருக்காரு, ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியா அவரு தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். அவர் கிவ் அவே தர போகிறோம் அவருக்கு. ஆக்சுவலாக என்ன கிவ் அவேன்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த M18 அந்த டபுள் பேரல் ஸ்கின் இருக்குல்ல, M1887 ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின் வந்து அவர் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அவருக்கு வந்து நம்ம வந்து 800 ரூபீஸுக்கு டைமண்ட் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவர் அதில் பாதி அமௌண்ட் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு ஒன்ஸ் கேஷ் வந்துச்சுன்னா அவருக்கு நம்மளுக்கு ரீபே பண்ணிடுவார். ஸோ அதனால் அவருக்கு வந்து நம்ம வந்து இப்போ 800 டைமண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம அவருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வீடியோ சென்ட் பண்ணுவார் நமக்கு. அவர் அந்த கன் ஸ்கின் எடுத்து வந்து வீடியோ அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கூட அந்த மாதிரி லக்கி வினர் ஆகலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து, அதாவது சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் ஒவ்வொரு கஸ்டம் மேட்ச்சுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கஸ்டம் மேட்ச் கார்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சேனலுக்கு கஸ்டம் மேட்ச் கனெக்ட் பண்ணும்போது அவர் நிறையா கார்டும் போட்டிருக்காரு. அதே மாதிரி 2v1 கிளாஸ் ஸ்குவாட் போடும்போதும் அவர் கஸ்டம் கார்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவருக்கு நம்ம இப்போ சென்ட் பண்ணுறோம். வேறு எந்த ரீசனும் இல்லை, ஒரு கிவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ அவரை செலக்ட் பண்ணியிருக்கோம். என்கிட்ட சேனலில் யார் ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சப்ஸ்கிரைபரும் கொண்டு வந்திருக்காரு. ப்ளஸ் சேனல் லைவும் வாட்ச் பண்ணுறாரு, எல்லா மேட்ச்லையும் ஜாயின் பண்ணுறாரு. மேட்ச்சில் வந்து அவரும் ஒரு சில டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல், அவர் கார்ட்லேயே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் வந்து இது பண்ணுவார். என்னோடய நெட்டு ப்ராப்ளம்ங்கிறப்போ வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். யார் வாட்ச் பண்ணி யார் வின் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். ஓகே மக்களே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அவருக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ அவருக்கு கேட்ட மாதிரி நம்ம டைமண்ட் அவருக்கு 800 ரூபீஸ் ஒர்த்தான டைமண்ட், அதாவது 1060 + 1060, அதாவது 2120 டைமண்ட் அவருக்கு இப்போ ரீச் ஆகிருக்கும். ஸோ அவர்கிட்ட சஜஷன் கேட்கலாம், அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருங்கிற வீடியோ வந்து இதோட அட்டாச்மெண்ட்டில் லாஸ்ட் வீடியோவாக வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி கிவ் அவே மேட்ச் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு கிவ் அவே மேட்ச் பிளான் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ அலாக் வின் பண்ணுறவங்களே. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கஸ்டம் ரூம் மேட்ச் ஜாயின் பண்ணி அலாக் வின் பண்ணுங்கள் காய்ஸ். மறக்காமல் கஸ்டம் ரூம் மேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ காய்ஸ். அவரோட ரியாக்ஷன் வீடியோ வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், இதோட கண்டினியூட்டி அதுவாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க, டெய்லி கிவ் அவே மேட்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். நந்து ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, என்னை செலக்ட் பண்ணி 200 சப்ஸ்கிரைபருக்கு ரீச் ஆனதுக்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. 1K ரீச் ஆனோடனே உங்களையும் செலக்ட் பண்ணுவாங்க கைஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கேம் பிளேலாம் நானும் நந்து ப்ரோவும் சேர்ந்து ரேங்க் மேட்ச் எல்லா மேட்சும் வரும் கைஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். 1K ரீச் ஆனவுடனே அதில் நீங்களாக கூட இருக்கலாம் கிவ் அவே வின்னராக. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஹாய் ஹலோ காய்ஸ், யூடியூப் சேனல் லக்கி சப்ஸ்கிரைபர். 2K கட்ஸ், 2000 டைமண்ட் வந்து கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க காய்ஸ். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி கிவ் அவேல பார்ட்டிசிபேட். ஓ பாய், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணுறது போல இருக்குது. வேற லெவல் கட்டண ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. வேற லெவல் போடு ப்ரோ, போடு வேற லெவல் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் டாப் அப் பண்ணுற போல இருக்குது. ஓகே காய்ஸ், இவருக்கு நம்ம இன்றைக்கி அந்த சோட்டா கன் ஸ்கின் வாங்க தர போகிறோம். ஃபஸ்ட் டைம் டாப் அப் பண்ணுறதுனால ஜோசப் கேரக்டரும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கேரக்டரில் போய் பார்த்துருவோம். இவர்கிட்ட ஆர்டர் அளவுக்கு இருக்கிறதுனால அளவுக்கு வாங்கிக்கல. ஜோசப் கேரக்டர் ஜோசப் கேரக்டர் எதுவும் இல்லை. வாங்க நம்ம அந்த ப்ளோவாலும் அந்த கட்டணம் பார்த்துக்கலாம். நான் அப்படி ஒன்று வாங்கலை. உங்களை கே சப்ஸ்கிரைபர் போடு. ஓ பாய், வேற லெவலில் இருக்கு. அந்த க்ளோ இருங்க, அந்த கிரானைட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓ பாய், வேற லெவலில் அடிக்குது. சரி வாங்க நம்ம கன்குள்ளே போயிடலாம். எங்கே அந்த கன் ஸ்கின் ஈவெண்ட்டு? இப்போ இந்த ஈவெண்ட்டில் அவருக்கு நம்ம வந்து க்ளோ இந்த சோட்டா கன் ஸ்கின் வாங்க போகிறோம். ரூல்ஸு என்னென்னு பார்த்துக்கலாம். நாம் இன்னொருத்தர் கூட ஸ்பின் பண்ணலாம் வச்சுருக்காரு போல இருக்குது. இன்றைக்கி தான் கடைசி நாள்.
சிறுவாங்க ஒரு வெப்பிங் போல் ஒரு 20 ஸ்பின் பண்ணுவோம். ரெண்டு கொடுத்துருக்கானுங்க, ஒரு வவுச்சர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இருங்க, இன்னொரு 90 ஸ்பின் பண்ணுவோம். மூணு மூணு என்னப்பா மூணு மூணாகவே தரானுங்க. நாலு ஒன்றில் போய் நிற்கிதான்னா அந்த ஒன்று மட்டும் உழுவாது பாருங்களே. நமக்கு லக் இல்லை, வாய்ப்பு இல்லை ரஜாங்கிறானுங்க. அஞ்சாவது பேர், இன்னொரு ரெண்டு வா. ஒரு பேட்ச் கொடுத்துருக்கானுங்க, இது கடைசியாக நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஒரு ரெண்டாவது பேர், இன்னொரு ரெண்டு பேர். அஞ்செல்லாம் கொடுக்குறானுங்களேடா, ரெண்டு கொடுங்கடா. கேட்கும் போதெல்லாம் ஆறு கூடுவாது. நான் கைஸ் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. நாலு பேர் இன்றைக்கி ஒரு முடியோடு தான் இருக்கானுங்க. இவனுங்க தரவே மாட்டேங்கிறானுங்க பாருங்க. இன்னும் ஒரு பாக்ஸ் கூட நமக்கு இன்னும் கிடைக்கல. நம்மளை பார்த்து என்ன இழிச்ச வாங்கின மாதிரி இருக்குது. ஆ பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். ஒன்றுவா, ஒன்று ஒன்று போடுங்க காய்ஸ். ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டானுங்க சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னும் எவ்வளோ வேணும் நமக்கு? நமக்கு இன்னும் நாலு பாக்ஸ் வேணும். போடுங்க, 20 சுற்றுவோம் நம்ம. இப்போ ஒரு 90 சுற்றுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். போடு, ஒரு 90 போடு. மூணு, இன்னொரு ரெண்டுவா பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி தெரியும், சின்ன வயசில் பாட்டி நம்மளை விளையாட கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. மூணு ரெண்டுன்னு பார்ப்போம் பார்ப்போம் இவருக்கு என்ன வருதுன்னு. இவருக்கு இன்னைக்கு இந்த ஸ்கின்னு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடணும். நாலு, என்னடா இப்படி பண்ணுறீங்க அடி, கொடுத்துருங்கடா. கொடுத்தீங்கன்னா இவருக்கு எலைட் பாஸ் அது போட்டு கொடுக்கலான்டா. நான் கொடுக்க மாட்டோம், ஒன்று இருந்தால் 2000 டைமண்ட் பிடுங்காமல் விட மாட்டோங்கிறானுங்க. வாங்க நம்ம ரெண்டு ரெண்டாவே ஸ்பின் பண்ணுவோம். அதுங்காட்டி 300 டைமண்ட் ஓகே ஆயிடுச்சு. ஒன்றே ஒன்று கொடுத்துருக்கானுங்க 300 டைமண்ட்டுக்கு. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில காய்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5K அடித்தோன்னே இந்த மாதிரி நிறையா சப்ஸ்கிரைப் இருக்குது. நாங்கள் செலக்ட் பண்ணி இனி வர அப்டேட்டிங் கம்மிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த ரெண்டு கேட்கும் போதெல்லாம் வராது. ஸோ 400 டைமண்ட் ஓகே ஆயிடுச்சு காய்ஸ். இன்னும் அவனுக்கு தர மாட்டேங்கிறானுங்க வேறு. போடு, ஸ்கிப் அனிமிஷன் கொடுத்து ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு காய்ஸ். வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். பெட் ஃபுட்டு கொடுக்குறானுங்க. அப்போ ஸ்கிப் அனிமிஷன் எடுத்துகிட்டு இப்போ ஒரு சுற்று சுற்றுவோம் காய்ஸ். 500 டைமண்ட் செலவாயிருச்சு காய்ஸ். ஆனால் இவனுங்க பாருங்கள், ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்கானுங்க. இவருக்கு எலைட் பாஸும் போட முடியாது போல இருக்குதே. மூணு, என்ன காய்ஸ் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. 2000 டைமண்ட் உன்ட்ட வாங்காமல் விட மாட்டேங்கிறானுங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்க. ரெண்டு, ஐயோ 2000 டைமண்ட் எடுக்காம விட மாட்டானுங்க போல இருக்குதே. இருங்க ஒரு 90 ஸ்பின் பண்ணுவோம். போடு, வேறு லெவல் காய்ஸ் வேறு லெவல் காய்ஸ். 90, 3 கிடச்சிருச்சு. இன்னும் அவருக்கு அந்த 300 டைமண்ட்ல இருந்து 2 கிடச்சிதுன்னா சந்தோஷம்தான். பார்ப்போம் இவருக்கு என்ன லக் இருக்குதுன்னா. லக் இருந்தால் ஓகே, பார்ப்போம். இருங்க இப்போ மறுபடியும் நம்ம ஒரு ட்ரிக் பண்ணலாம். அந்த ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்து ஒரு 50-90 ஸ்கின் பண்ணுவோம். போடு, அமுகிட்டு அமுக அம்மாட்டு மால் வேறு லெவல் கே. ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்தே 3 பாக்ஸ் கிடச்சிருச்சு. வேறு லெவல் வேறு லெவல். இன்னும் ஒரே ஒரு பாக்ஸு, அந்த ஒரே ஒரு பாக்ஸ் கொடுங்கடாடி. ஆல்ரெடி 1000 டைமண்ட் வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா. ஒரே ஒரு பாக்ஸ் கொடுங்கடாடி. ரெண்டு பேர், ரெண்டு என்ன காய்ஸ் உனக்கு எப்படி பண்ணுறானுங்களா. ஒரு 90 நம்பர் ட்ரிக் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்து ஒரு 90 ஸ்பின் பண்ணிடுவோம். போடுங்க காய்ஸ் வேறு லெவல் காய்ஸ். ஒரு செம லக்கு காய்ஸ். 900 டைமண்டில் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கெல்லாம் 500 டைமண்ட்லேயே கிடச்சிருச்சு காய்ஸ். இருங்க நம்ம முதல்ல ரெடீம் பண்ணிடுவோம். வேறு லெவல் காய்ஸ் வேறு லெவல் காய்ஸ் வேறு லெவல் காய்ஸ் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவோம். மேபி இந்த ஃபஸ்ட்டு தமிழுக்கு யூஸ் ஆகும். வேறு இன்வைட் பண்ணுறாங்களே.
மற்றபடி வேற எதுவும் தேவைக்கு தேவையில்ல, வேற ஏதாவது இருக்குதான் இன்னைக்கு ஈவெண்ட்டு? இது எப்படி ஸ்பின்னு தெரியலையே. இது கன்ஃபார்ம் காய்ச்சி 2000 டேமெண்ட் இருந்தால் தான் எடுக்க விடுவானுங்க. இது வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நாம் வச்சுக்கிட்டோம், ஜாலி பண்ணிட்டோம், இவர் ஜாலி பண்ணிட்டோம். 1000 டேமெண்ட் இவர்கிட்ட எலைட் பாஸு. இந்த வாரம் மிஸ்ட்ரி ஷாப் போகணும்னு நினைக்கிறேன், அதில் பார்த்துக்கலாம், இல்லைனா மிஸ்ட்ரி ஷாப்பில் போடலாம். வாங்க நம்ம கன் கலெக்ஷனில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போடுங்க கைஸ், வேற லெவல் கைஸ், வேற லெவல் கைஸ், இவர் வேற லெவல் லக்கு கைஸ். கட்டானாவும் ஸ்கின் கிடச்சிருக்குது, சோட்டா கன் ஸ்கின் கிடச்சிருக்குது, வேற லெவல் கைஸ் இவனுங்க, வேற லெவல் இவங்க. கைஸ் லக்கி ராயில் போய் நம்ம அந்த ட்ரெஸ்ஸாக ஒரு சுற்றி வச்சுருந்தாரு, சுற்றுவோம். டேய் 1000 டைமண்ட் இருக்குதுடா, இதை மட்டும் கொடுத்துருங்கடா. வேணாம் கைஸ் விட்றலாம். வாய்ப்பு இல்லை ராஜா, நீ கிளம்புன்ட்டானுங்க. இன்னொரு 600 டைமண்ட் இருந்தால் தான் நமக்கு கொடுப்பேன்னு நானுங்க. இவருக்கு வேற லெவல் லக் இருந்திருக்கு போல இருக்குது, பெட் ஸ்கின் கொடுத்துட்டாங்க. வேற லெவல், வேற லெவல். நம்ம கிரேட் வேலெட்டில் போய் அதை கிரேட்லாம் ஓப்பன் பண்ணலாம் கைஸ். கிரேட்டில் என்ன கொடுத்துருவானு, இதுலையாவது ஏதோ ஒன்று கொடுங்கடா பார்ப்போம். ஏதோ ஒன்றாவது பெர்மனெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். வாய்ப்பு இல்லை ராஜா, அவனுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. இல்லை ட்ராகனோ இல்லை ஏதோ ஒரு கன் ஸ்கின் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் அவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் கைஸ். இன்னொன்னா ஒன்றா ஓப்பன் பண்ணுறான், வரமாட்டேன் நீ போயிட்டு வாடாங்கிறானுங்க. இவருக்கு லக் இல்லை கைஸ், வவுச்சர் கிடச்சிருக்குது, 2 வவுச்சர் இருக்குது. இது 15 தான் லெக்கு இருக்குது, நம்ம இதில் ஸ்பின் பண்ணுவோம். 24 hours கொடுத்துருக்காங்களா? சரி கைஸ், இவருக்கு இந்த 500 டைமண்ட் வெஸ்ட்டு போயிடலாம். அவர் என்ன வேணுமோ அவர் வாங்கிக்கிட்டோம். இதுக்கு இந்த M10 வச்சு ஜாலி பண்ணிட்டோம். அப்புறம் இந்த VSS R4 கிடச்சிருக்குது. நீங்களும் இந்த மாதிரி லக்கி சப்ஸ்கிரைபர் ஆகணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1K அடிச்சோன்னு உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் ஒரு நாள் கொடுத்துருக்காங்க இவர்கிட்ட. இந்த ஆல்ரெடி இந்த எல்லோ கலர் இருக்குது, இதுதான் கைஸ் வேறு லெவல். ஓகே கைஸ், ஒரு நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.